ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இந்த மார்கழி 30 நாளுமே திருப்பாவையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு, அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரசாதம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு புளியோதரை இருக்கும், ஒரு 4 நாள் வந்து தயிர் சாதம் இருக்கும், ஒரு 2 நாள் சக்கரை பொங்கலும், 1 நாள் வந்து இந்த மார்கழி 27 வந்து கூடாரவல்லி, பெருமாள் கோவிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் பண்ண போகிறோம். அது பேர் வந்து அக்கார அடிசல். கோவில்லையும் பண்ணுவாங்க, எல்லார் வீட்லேயும் பண்ணி நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அக்கார அடிசல் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நல்ல வெங்காள பானை வச்சு அப்படியும் பண்ணலாம், அது ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ஈஸியாக பண்ணலாம், இதோட டேஸ்டில் ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டோட்டலாக வந்து இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற வேலையை ஈஸியாக பண்ணிவிட்டு அதே ட்ரெடிஷ்னலாக வெங்கல பானையில் பண்ணி அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டையும் நம்ம இன்றைக்கி கொண்டு வரலாம். அது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க குவிக்காக இந்த அக்கார அடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்கார அடிசல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். லேசாக சூடு வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும், அவ்வளோதான், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. பருப்பு இப்படி தொட்டோன்னா சூடானா போதும், கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அரிசி. அக்கார அடிசலுக்கு நமக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம இந்த கப்பில் தான் அளந்துக்க போகிறோம். அரிசியும் வந்து நமக்கு இந்த கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு இருக்கு இல்லையா, இது போதும். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி பருப்பையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அக்கார அடிசலுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பால் தான். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி பருப்பு நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த அரிசியில் வந்து அரிசி பருப்புலாம் அளந்தோம் இல்லையா, இந்த கப்பில் 8 கப்பு பால் நம்ம சேர்க்கணும். இது 1 கப்பு சேர்த்துருக்கேன், இதில் ஒரு 7 கப்பு நான் அளந்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இந்த அரிசியோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம குக்கரில் வச்சுட்டு ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது ரொம்ப நல்லா நமக்கு சாஃப்டாக வேகணும். நம்ம பாலில் வேக வைக்கிறதுனால குக்கரில் வந்து இந்த மாதிரி உயரமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. வாய் வந்து குறுகலாக, இது வந்து குறுகலாக இருக்கிற மாதிரியும், ஹைட்டு வந்து இப்படி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியும் இருந்தால் நமக்கு பொங்கி வழியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை நான் ஒரு குட்டி கரண்டி போடுறேன், இதையோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கி வழியாமல் இருக்கும். இல்லைனா நமக்கு விசில் வரும்போதெல்லாம் பால் பொங்கி பொங்கி வெளியில் வந்து சிந்தும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். குக்கரில் ஆல்ரெடி தண்ணியை ஊற்றிருக்கேன், நல்லா தண்ணி சூடு ஆயாச்சு. இந்த பாத்திரத்தை நம்ம குக்கரில் இறக்கிடலாம். குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 7-8 விசில் வரட்டும். நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குக்கர் ஒரு 8 விசில் வந்தாச்சு. இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சிட்டு முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அக்கார அடிசலுக்கு வெள்ளம், இப்போ நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, இந்த கப்பில் 3 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, அதாவது அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா இதில் கண்டிப்பாக கொஞ்சம் தூசி மண் ஏதாவது இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு வெள்ளைப்பாகு அந்த மாதிரி எதுவும் தேவை இருக்காது. வெள்ளம் நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிச்சா போதும். வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு, இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்ல வெள்ளம் நம்ம வாங்கினாலும் கண்டிப்பாக அதை கரைச்சிட்டு வடிகட்டிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சமானும் பார்த்தீங்கன்னா அதில் தூசு பாருங்கள், இதுலேயும் இருக்குது, இவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இப்போ இதே பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளைப்பாகு நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாகு கொதிச்சு கொஞ்சம் திக்காயாச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அக்கார அடிசலுக்கு கொஞ்சம் நம்ம நிறைய நெய் சேர்த்து தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலருக்கு வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த சூட்லேயே வந்து கரெக்டான ஒரு கலருக்கு வந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சா பார்க்கலாம். குக்கர் திறந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட பொங்கவே இல்லை. இந்த மூடியில் கூட பாருங்கள், விசில் வரும்போது கூட கொஞ்சம் கூட வெளியில் வரல பாருங்கள். ஒரு ஸ்பூனோ கரண்டியாக நம்ம போட்டுட்டோம் உள்ளே அப்படின்னா பொங்கி வரவே வராது. இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதே இந்த கரண்டியாலே நல்லா மேஷ் பண்ணிப்போம். இப்போ இந்த வேலையை நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த சாதம் பருப்பு நம்ம பாலில் தனியாக வேக வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நமக்கு ஆகும். அது இல்லாமல் அடியில் கொஞ்சம் தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்துலேருந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இதில் அந்த பிரச்சனையே இல்லை.
எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே க்ரீமியாக இருக்குது, அளவும் கரெக்டாக இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம இந்த அக்காரா டிசல் பண்ணுவோம், அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு உருளி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம ஒரு 2 கப்பு பாலை ஆட் பண்ணிக்கணும். பால் சூடாயாச்சு, இப்போ நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசிச்சும் வச்சுருக்கோம், இந்த அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் வந்து இந்த பாலில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கணும். கட்டி இருக்காது பாருங்கள், நல்லாவே சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த அக்காரடிசல் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாதம் பருப்பு வேகிறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகு இதெல்லாம் கலந்து வெள்ளம் மிக்ஸ் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும், ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஒரு பக்கம் குக்கரில் வந்து நம்ம எல்லாம் வேக வச்சிட்டோம், இன்னொரு சைடு வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டோம், முந்திரி பருப்புலாம் வறுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. இந்த மாதிரி வெங்கல உருளி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல திக் பாட்டமாக இருக்கிற, ஹெவி பாட்டமாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுக்கலாம், இல்லைனா குக்கர்லேயே டைரெக்டாக கூட நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி வெங்கல உருளி இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக வித்தியாசமாக தெரியும் நமக்கே. குக்கரில் பண்ணுறதுக்கும் உருளியில் பண்ணுறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு, வெள்ளைப்பாகு கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாகு வந்து நல்லா சூடு ஆறியாச்சு. எப்பவுமே வெள்ளைப்பாகு நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா சூடு ஆறிருக்கணும். இப்போ இதுவும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் ஆட் பண்ணிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வெள்ளைப்பாகு கொதிக்க வச்ச பதம் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அக்கார் அடிசலுக்கு வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் 1 கப் நெய், 1 கப் அரிசிக்கு 1 கப் நெய் கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டீஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து 1 கப் நெய் அவசியம் தேவைப்படும். அதோட கூட வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமே தவிர கம்மியாக ஆட் பண்ண வேண்டாம், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அக்கார அடிசல் வந்து சர்க்கரை பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் நடுவில், சர்க்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது, பாயசம் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இப்போ இந்த பதம் இருக்குது பார்த்தீங்களா, இது சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த திருப்பாவையில் வந்து மார்கழி 27க்கான பாடல் கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டில் வந்து ஆயர்குல பெண்களெல்லாம் கண்ணனை வந்து வேண்டிக்கிறாங்க, எல்லா செல்வங்களும் ஆபரணங்களும் வஸ்திரங்களும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக எங்களை நீ வச்சிருக்க, எப்பயும் இதே சந்தோஷத்தை நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இது மாதிரி கண்ணன்ட்ட வேண்டிக்கிட்டு விரதத்தை முடிக்கிறாங்க, பால் சோறு சாப்பிட்றாங்க. இந்த பாட்டில் வந்து இந்த பால் சோறை பற்றின ஒரு வரி வருது, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதாவது மூடன்னா இது ஃபுல்லாக இந்த அக்காரடத்தில் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அப்படி நெய் இருக்காமா. அது என்ன அவங்க சாப்பிடும்போது இந்த விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அப்போது அது அந்த நெய் வந்து கையிலேருந்து அப்படியே முழங்கை வழிக்கும் அப்படியே வழியுதாமா, அந்த அளவுக்கு நெய் இருக்குது. பால் சோறு அப்படின்னா ஃபுல்லாகவே பாலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அக்கார அடிசல் அதுதான், ஃபுல்லாக நம்ம பாலில் பண்ணியிருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம், இன்னும் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள் நம்ம அக்கார அடிசல் வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நெய்யை வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 டீஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா நெய் பாருங்கள் நல்லா அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கணும், அதிகமாக வேண்டாம், வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது சேர்க்கறதுனால அப்படி கோயில் பிரசாதம் சாப்பிட்டா ஒரு டிவைன் ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இன்னும் வேணும்னா ஜாதிக்காய் கூட கொஞ்சமாக, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் போடணும், வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியாக போட்டது கசப்பு கூட வந்துடும், கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரம் குங்குமப்பூ அது கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். கூடார வள்ளிக்கான அக்கார அடிசல் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து கிருஷ்ணனுக்கு பெருமாளுக்கு நிவேதியம் பண்ணிடலாம். அக்கார அடிசல் ப்ரிப்பேர் பண்ணி பெருமாளுக்கு அம்சி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரசாதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். இப்போ பிரசாதம் நம்ம எடுத்துக்கலாம். நெய் பாருங்கள் எப்படி ரொம்ப நல்லாயிருக்கு, க்ரீமியாக இருக்குது அப்படியே. இப்போ வந்து நான் பிரசாதத்தை எடுத்துக்கிறேன், நல்லா சூடாக இருக்குது. பெருமாளுக்கு அம்சி பண்ண பிரசாதமாச்சே, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எல்லா அளவுகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டான ஸ்வீட்டு, அந்த பால்,
நெய் இந்த க்ரீமினஸ் இந்த ஏலக்காய் வாசம் பச்சைக்கற்பூரம் வாசம் இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே அளவுகளோட இதே மெத்தடில் அப்படியே குயிக்காக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரக்கூடிய மார்கழி 27 கூடாரவல்லி அன்னைக்கு உங்கள் வீட்டு பெருமாளுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.